ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் இங்கே நல்லா. இன்றைக்கி சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது பன்னீர், வெங்காயம், தக்காளி, பட்டை, லவங்கம், புதினா, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவையான அளவுங்க. இப்போ நம்ம பன்னீர் எடுத்துருக்கோம். அந்த பன்னீரை நல்லா கியூப்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ சூப்பராக லுக் அட்ராக்ஷனாக இருக்குங்க. நம்ம அதுக்கு பக்கத்தில் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டு தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கேங்க, அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அது கூட ஒன்றரை வெங்காயம் அளவு போல் சேர்த்துக்கோங்க. நிறைய வெங்காயம் வேண்டாம், அதுக்காக தான் ஒன்றரை அளவு சொல்கிறேன். ரெண்டு தக்காளி பழத்துக்கு ஒன்றரை வெங்காயம் போதுமானது. இது கூட கொஞ்சம் சோம்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு கப்பு போல் கெட்டியான தயிருங்க, தண்ணி பதத்தில் வேண்டாம், கெட்டியான தயிர். இது எல்லாமே பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் நல்லா பேன் சூடானதும் எண்ணெய் போட்டுக்கலாம். இதுக்கு பக்கத்தில் நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா எல்லாமே போட்டு அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இது கூட இந்த மசாலாவில் என்ன சேர்க்க போகிறோன்னா, நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா கியூப்ஸு, அந்த கியூப்ஸை இதோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி மெதுவாக கிளறி திருப்பி விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து இது உடைய சான்சஸ் இருக்குது. அதுக்காக தான் நம்ம டைரெக்டாக குழம்புல போடும்போது ஹார்டாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உப்பு காரம் பிடிக்காது, அதுக்காக தான் தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஒரு 5-7 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதுமானது. அதே பேனில் நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளேவர் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி. இது எல்லாமே வதங்கினதும் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் புதினா இலை, பச்சை மிளகாயெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதும் லாஸ்ட்டாக தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதும் அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் மசாலா போட்டுக்கலாங்க. கறிக்கு போடக்கூடிய மசாலா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இது. ஸோ இதை வதக்கி அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இது என்ன தெரிஞ்சோன்னா, அந்த பேஸ்ட்டை நம்ம அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதும் இந்த மசாலாவை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கிற இந்த கியூப்ஸை இதோட கலந்து ஒரு 5-7 மினிட்ஸ் அப்படியே இந்த கிரேவியும் அது கூட பிடிக்கட்டோங்க உப்பு காரம். ஸோ அப்படியே மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு திறந்துட்டு உப்பு காரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையை தூவி இறக்கலாம். சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நாளை ஒரு வீடியோ சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பை.